இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அபியும் வெற்றியும் எப்படா தப்பிப்பாங்க, எவ்வளோ நாள் ஆகும், இது வந்து கடல்லே இருக்காங்களே என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு குட்டி சான்ஸ் கிடைக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன் சாப்பிடும்பொழுது ரெண்டு பேருக்கும் பழைய நினைவுகள் வேறு வருது. எனக்கு சின்ன வயசில் மீன் முள்ளு வந்து தொண்டையில் சிக்கிச்சு, அதனால் எனக்கு மீன் சாப்பிட்றதுனாலே பயம் அப்படிங்கும் போது மாற்றி மாற்றி நான் உனி ஊட்டி விடு, நான் ஊட்டி விடுறேன், நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் வெற்றியும் பேசினது. அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி காதுக்குள்ளே கேட்குது, அதை பார்த்து அப்படியே ரெண்டு பேர் தலையை குடிச்சிருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, பார்த்தா ஒரு போட் அந்த பக்கம் கிராஸ் ஆகுது அப்படின்னு. அந்த போட்டை எப்படியாச்சும் உங்களை திரும்ப வச்சா அதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. ஆனா என்னாச்சும் தெரியல, டப்பிங்ல ஏதோ ஒரு விஷயத்துல அபியோட வாய்ஸ் மட்டும் ஏதோ ஸ்டுடியோல இருந்து பேசுற மாதிரி இருக்கு, ஆனா வந்து வெற்றியோட வாய்ஸ் வந்து உண்மையா போட்ல இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. சோ அந்த சமயத்துல மாத்தி மாத்தி அவங்க கூப்பிட்டே இருக்க கூப்பிட்டு இருக்கும் பொழுது வந்து அந்த போட் பார்க்கல, உடனே குள்ள ஓடி போய் வந்து துணியெல்லாம் சுத்தி நெருப்பு பத்த வச்சு அதை வச்செல்லாம் ஒரு இது ஏத்தி காமிக்கிறாங்க. சோ அப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த தீப்பந்தத்தையும் யாரும் பார்க்கல. சோ அவங்க போயிடுறாங்க, இவங்க ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. இந்த சமயத்துல இவங்களை பத்தி எந்த விவரமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. முதல்ல யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கமலாவும் நந்தினியும் கிளம்பி யாரை போய் கேட்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து வெற்றியை காணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்னா கண்மணிகிட்ட தான் கேட்கணும்னு போகிறாங்க. கண்மணி இப்போ தான் ஏமாற்றி வந்து ஒரு துரத்தி விடப்படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஏன் சித்தப்பட்ட கேட்க வேண்டியதானே, கூடவே இருந்தவர் தான் அந்த மனுஷன். போய் கேட்டால் அப்படியே கண்மணி பெரிய அளவில் சீன் போடுறாங்க, பேசியிருக்காங்க, எஸ்பிகிட்ட பேசியிருக்கேன், கடலில் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி சொல்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு சீன்லாம் போடுறாங்க. ஏமா சாமி தெரியுமா போமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சிவகாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சங்கர் நாராயணன் நேராக வந்து செக்ரட்டரியேட்லேயே யாரையோ பார்க்க போயிட்டாரு, எங்கள்கிட்ட கூட சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சுடர் பாப்பாவை பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்புறம் விஜயும் தரணும் யாரோ வாசலில் பிரச்சனை பண்ணுறாங்க போய் பார்த்தா அது வந்து பேய் நிற்கிறார். அவர் என்ன கேட்குறாருன்னா வந்து அண்ணன் போனதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கே போனார்னே தெரில அப்படிங்கும்பொழுது எங்களுக்கும் விஷயம் தெரில, தெரிஞ்ச அப்புறம் சொல்கிறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் போங்க, எதுவும் ஆயிருக்காது நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் எல்லாருக்குமே ஒரு பரிதவிப்பில் இருக்காங்க, ஆனால் விஷயம் வெளில தெரியாமல் இன்னும் கலெக்டர் கடத்தப்பட்டாங்கிற தகவலை கூட வெளில சொல்லாமல் இருக்காங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த போர்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க